வணக்கம். மீடியா சமன் நிகழ்வு செய்திகள் வாசிப்பது மன்சூர் அலி. மூன்றாம் மண்டல ஆய்வு கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல்லடம் பகுதி விவசாயிகள் கோரிக்கை. பரம்பிக்குளம் அழியார் திட்டத்தில் முக்கிய தொகுப்பு அணையான திருமூர்த்தி அணையிலிருந்து உடுமலை பல்லடம் திருப்பூர் காங்கேயம் வழியாக வெள்ளை கோயில் வரை 125.40 கிலோமீட்டர் நீளமுள்ள பரம்பிக்குளம் பிரதான கால்வாய் மூலம் 4,30,730 ஏக்கர் நிலம் நேரடியாக பாசனம் பெறுகிறது. மறைமுகமாக சுமார் 3,00,000 ஏக்கரும் அதிகமான நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இதில் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 3,00,000 ஏக்கர் நேரடியாக, 2,00,000 ஏக்கர் மறைமுகமாக பாசன வசதி பெறுகிறது. இரண்டாம் மண்டல ஆய்வுக்கட்டு பாசனத்திற்கு பிஏபி வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்பட்டு 8 மாதங்களாக கடந்த நிலையில் தற்போது மூன்றாம் மண்டல ஆய்வுக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடும் நாட்கள் வந்த பின்பும் இன்னும் வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்படவில்லை. தற்போது நிலவி வரும் கடும் வறட்சியின் காரணமாக விவசாய கிணறு தண்ணீரின்றி வறண்டு காணப்படுகிறது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் தாங்கள் நிலங்களில் தண்ணீர் தேங்கி வைக்க பிளாஸ்டிக் கவர் மூலம் சிறிய குட்டை போல் அமைத்து விவசாயத்திற்கு அதில் தண்ணீர் தேக்கி வைத்துக் கொள்கிறார்கள். 1200 அடி வரை போர் அமைத்தாலும் தண்ணீர் கிடைப்பதில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். பரப்பிக்குளம் அழியாறு பாசன திட்டத்தில் பயன்பெறும் 4,30,730 ஏக்கரில் அழியாறு மற்றும் தனி கால்வாய்கள் பழைய ஆய்வுக்கட்டு பகுதிகளில் உள்ள 9,200 ஏக்கரை தவிர மற்ற பகுதிகளில் அனைத்திலும் இத்திட்டத்தின் மூலம் போதிய அளவு தண்ணீர் கிடைக்காத நிலையே தொடர்கிறது. பரப்பிக்குளம் பிரதான கால்வாய்கள் பகுதிகளில் உள்ள லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் நீண்ட காலமாக பயிரான தென்னை மற்ற நிலங்களில் மக்காச்சோளம் பயிர் வகைகள் மற்றும் காய்கறி பயிரிடுகின்றனர். இப்பயிர்கள் போதிய தண்ணீர் கிடைப்பதில்லை. எனவே தாங்கள் வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்க உடனடியாக பரப்பிக்குளம் பிரதான கால்வாயில் உடனடியாக தண்ணீர் திறக்க மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்லடம் பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அவனுடைய தலைமுறையினுடைய வருமானம் கூட அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வழி இல்லைங்கிறது எல்லாரும் நாடறிஞ்ச உண்மை. தொழில்துறை கூட போட்டி போடுற அளவுக்கு விவசாயிகள் இல்லை. ஆனால் இந்த எங்களுடைய சூறை இந்த வறட்சியினுடைய கோரப்பிடிங்கிறது வந்து குறிப்பாக திருப்பூர் கோவை மாவட்டங்களுடைய விவசாயிகளை அழிவு பாதிப்புக்கே கொண்டு போயிடுது. எமர்ஜென்சி வேலை அட்மிட் ஆன மாதிரி அத்தனை விவசாயிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதை காப்பாற்றோன்னா தற்காலிகமாக அந்த பரம்பிக்குளத்தில் இருக்கிற தனி மூன்றாம் மண்டல பகுதிக்கு ஒரு 15 நாள் விட்டாங்கனாலும் கூட இந்த குடிநீர் ஆதாரங்களையும் தென்னை ஓரங்களில் இருக்கிற மூன்றாம் மண்டல பாசன பகுதிக்கு உட்பட்ட விவசாயிகளுடைய தென்னையும் கூட ஒரு ஓரளவுக்கு காப்பாற்ற முடியுங்கிறது கருத்து. அது மட்டுமில்லை, இந்த வறட்சி நிவாரணத்தை பொறுத்த மட்டிலே முழுக்க முழுக்க திருப்பூர் மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டிருந்தது குற்றச்சாட்டாகவே வச்சுருக்கிறோம். அருகாமையில் இருக்கிற கோவை மாவட்டத்தில் 80% விவசாயிகள் அத்தனை பேர் சிட்டா அடங்கல் பாஸ்புக் ஜெராக்ஸ் கொடுத்து அத்தனை பேருக்கு வந்திருக்கு. நாங்கள் அதனுடைய பார்டரில் குடியிருக்கிறோம், அதனால எங்களுக்கு தெரியுது. ஆனால் திருப்பூர் மாவட்டத்தில் எந்த விவசாயிகளுக்கும் வறட்சி நிவாரணம் உருப்படியாக வழங்கலை. குறிப்பாக வாவிப்பாளையம் பஞ்சாயத்து கிராமத்தை பொறுத்த மட்டத்தில் 308 விவசாயிகளுக்கு தான் வறட்சி நிவாரணம் வந்திருக்குங்கிற தகவல். அந்த 308 பேருக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு கூட ஒன்றும் தெரியாது. அதனால் கரெக்டாக உருப்படியாக அந்த மாவட்ட நிர்வாகம் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி வறட்சி நிறைய இருக்கிறதுக்கோ ஓரளவுக்கு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமே. ஆனால் இன்றைக்கி ஆட்சியாளர் வந்து ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து போனவர், முழுக்க முழுக்க கொங்கு பகுதியினுடைய நல்லது கெட்டது அறிஞ்ச நபர் முதல்வராக இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த பிரச்சனையை பரிசீலனை செய்து உடனடியாக வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டுமான விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.